Welcome to Organic Madi Totem. இன்னைக்கு இந்த வீடியோல ஜூன் மாதத்துல எந்த புதிய செடி நம்ம வீட்டு தோட்டத்துல போடலாம்ன்றதை பார்க்கலாம். எல்லா கொடி வகையான காய்ச்செடிங்க நம்ம ஜூன் மாதத்துல விதைக்கலாம். பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், ஸ்வீட் கார்ன், இது எல்லா செடிங்களும் நீங்கள் இதை விதைக்கிறதுக்கு பெஸ்ட் மந்த். இது இப்போது இந்த சீசனில் இதை விதைக்கும் போது இந்த செடிங்களுக்கு பூச்சி தாக்குதல் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும், விளைச்சல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். வெண்டை செடியிலெல்லாம் பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இது வேறு சீசனில் வேறு மாதத்தில் விதைச்சி வளர்த்துருந்தீங்கனாக்கா இதில் பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த வெண்டைக்காய் செடியை வளர்த்து பாருங்கள், பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும், விளைச்சலும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் தோட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற காய்ச்செடிங்களை கொஞ்சம் லேசாக கட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ மிளகாய் செடி வந்துட்டு ஜூன் ஜூலை மாதத்தில் அதிகமாக காய் பிடிக்கும். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அதே மாதிரி கத்திரிக்காய் செடியும் கொஞ்சம் லேசாக கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.